இன்டர் கண்ட்ரி மைக்ரேஷன் பார்வை எப்படி இருக்கணும், இன்ட்ரா கண்ட்ரி பார்வை எப்படி இருக்கணும், இன்ட்ரா கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ள எப்படி இன்டர், அதாவது இன்டர் ஸ்டேட்னா ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நகரத்தை பார்வை எப்படி இருக்கணும், ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நகர்றது எப்படி பார்வையா இருக்கணும். உதாரணம், புதுக்கோட்டையில இருந்து நிறைய பெண்கள் வந்து மைக்ரேட் ஆகி போறாங்க லேபர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப எம்பவரிங்கா ஃபீல் பண்றாங்க. நான் இந்த ஊர்ல ஒரு விவசாயத்துல கூலியா இருந்திருப்பேன், ஆனா நான் போய் இன்னைக்கு 8,000-10,000 சம்பாதிக்கிறேன். அங்க போனதுனால எனக்கும் உரிமைகள் இருக்குதுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு வேலைக்கு போறதுனால எனக்கும் உரிமைகள் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த உரிமைகள் வந்து போதாதுன்னு சொல்றதை விட அது வந்து ஏமாத்து வேலைன்றது தான் அந்த பிள்ளைங்களுக்கு புரியல. அவங்க லேபரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் புரியல. அப்ப ப்ரொடக்ஷன் வரும்போது இந்த தமிழ் மாநிலத்தை வந்து 1,000 ரூபா மாசத்துக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி பெருமையா சொல்றாங்க பெண்களுக்கு, உழைக்கும் பெண்களுக்கு, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தரும் அப்படின்னு. ஆனா பெண்கள் எங்கு பணிக்கு சென்றாலும் அவர்களுக்கான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் உருவாக்கல இந்த அரசு? நீ வந்து ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் பத்தி பேசுறோம் பெருமைப்படுத்திக்கிறாங்க, நீ ப்ரொடக்டிவ் ரைட்ஸே வந்து நீ இன்னும் தெளிவுபடுத்தலையே. ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு தி எகானமி, ஸ்டேட் எகானமி அப்படின்னு 60%, 63% இருக்குன்னா அதுக்கு மேலேயே இருக்கும் உள்ள போய் பார்த்தோம்னா. அப்ப அந்த விஷயங்களை நம்ம சொல்லணும். இன்னொரு நான் சொல்ல வந்த விஷயம், பெருந்துறை சிப்காட்டுக்குள்ளேயே நான் போய் பார்த்தேன் எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப மோசமான நெருக்கடியில அந்த பெண்களும் அந்த ஈவன் இளம் ஆண்களும் அந்த டாய்லெட் போற கூட வசதி கிடையாது. அவங்க ஓபன் டெஃபெகேஷன் தான், 100% ஓபன் டெஃபெகேஷன் தான். முக்கியமா ஒரிசால இருந்து ஏன் அதிகமா பெண்கள் வராங்க, அதிகமா லேபர் என்ன வராங்கன்னா, அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வந்து இந்த விறகு கட்டையெல்லாம் நல்லா எரிக்கிறாங்க, எரிக்கிறது அவங்களுக்கு அங்க ஒரு பழக்கமா இருந்தது. அதுக்குன்னு செலக்டிவா நிறைய பெண்களை கொண்டு வந்து பெரிய பெரிய விறகுகளாம் அடிக்க வச்சிருக்காங்க பெருந்துறை சிப்காட்டுக்குள்ள. பாத்தீங்கன்னா என்னன்னா டைங் யூனிட்ஸ்க்குலாம் வந்து அவங்க அதை வச்சுதான் தயார் பண்றாங்க. பேர் பட்டம்மாள், நான் ரீட்ல வந்து திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நாங்க வந்து புலமைந்த தொழிலாளர் மத்தியில வேலை செய்யறோம். புலமைந்த தொழிலாளர்கள் வந்து அங்க வெளிமாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு வரும்போது முறையா வந்து அவங்க கவர்மெண்ட்ல பதிவு பண்ணணும், ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணணும். அவங்க பதிவு பண்றது வந்து தனிநபரா வர்றாங்களா இல்ல குடும்பமா வர்றாங்களா, குழந்தைகளோட எத்தனை பேர் வர்றாங்கிறது கூட விவரமா பதிவு பண்ணணும். அது இல்லாம அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும், பாதுகாப்பான தங்கறதுக்கான இடம் வசதி வந்து செஞ்சு கொடுக்கணும். அது இல்லாம அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தைகளோட கல்வி வந்து அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கணும். படிக்கிறதே இல்லை அந்த குழந்தைகளாம், அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும் முறையா. வந்து அவங்களுக்கு ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய போறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு, பிஎஃப், இஎஸ்ஐ, கவர்மெண்ட் சொல்கிற அரசு நிர்ணயித்த ஊதியம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முறையாக கிடைக்கணும். ஆனால் அவங்க தங்கி வேலை செய்கிற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான இடம், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க நிறையா வேலை செய்கிற இடத்துல குறைவான கூலி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு அங்கே வெளிமாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்திற்கு வரும்போது அந்த அவங்களுடைய கல்வி, மனித மாண்போட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த படுத்தணும்னு கேட்டுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜானகி. நான் வந்து ரீட்லா பகுதி ஒருங்கிணைப்பாளராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஒரு 6 வருஷமா. நாங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய, ஏன்னா வந்து மைக்ரெண்ட்ஸ் அப்படின்னாவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் இடம் வந்து புலம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க, எங்கே வேலை கிடைக்கிதோ அங்கே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தைகளுடைய படிப்பு வந்து ரொம்பவுமே வந்து பாதிக்கப்படுது. அப்போ வந்து அந்த குழந்தைகளுடைய படிப்பு வந்து உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் வந்து ஈவினிங் வந்து சென்டர் வந்து நாங்கள் ரிசர்ச் சென்டர் மாதிரி வந்து நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கான இங்கிலீஷ், மேக்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், எஜுகேஷன் மெட்டீரியல் இது மாதிரி வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மைக்ரெண்ட் கார்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்காகவும் பெண்களுக்காக இவங்களுக்காகவும் வந்து நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து மீட்டிங் நடத்துறது, அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறது, அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறது இது மாதிரி ஒர்க்கை வந்து நாங்கள் ரெய்டு என்ஜிஓ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹெல்த் லெவல்லையாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாமே வந்து வாங்கணும்,
அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா ரீட் என்ஜிஓ வந்து நிறையா வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்கு. இதை இது நாங்கள் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் வந்து எங்களோட சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைக்ரெண்ட்ஸுடைய பாதுகாப்பை வந்து நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியும். என்னென்னா வந்து நம்ம மைக்ரெண்ட்டை நிறைய பேர் ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவலில் வந்து வந்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை மைக்ரெண்ட்ஸ் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாத மைக்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேலைக்காக நம்ம ஒரு மாநிலம் அவங்க இடத்த விட்டு நம்ம இடத்துக்கு வந்து வராங்க அப்படிங்கிறப்ப பஞ்சாயத்து லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷெட்யூல் வந்து நம்ம கரெக்டாக வந்து யார் வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ரீதியான ஹெல்த்து வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை உறுதனை வந்து கொடுக்கணும், நம்பிக்கை வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க என்னென்னா வந்து நம்ம மைக்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக வேலை செய்கிறோம், நிறையா ஹெல்ப்லைன் இருக்குது, ஹெல்ப் சென்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்கல. அதனால் வந்து நம்ம வேலை செய்கிற பஞ்சாயத்து மூலமாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் ஹெல்ப்லைன் அதை பற்றி அவேர்னஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன்.